நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் கண்ணன் ஆசூர். ஓகேண்ணா. நீங்கண்ணா? என் பேர் முருகையன் ஆசூர். ஓகே. நீங்கண்ணா? என் பேர் நாகேஷ் ஆசூர். நாகேஷ். எல்லாமே மூணு பேர் ஒரே ஊர் தான். ஒரே ஊர் தான். ஓகேண்ணா. இப்போ ஜாண்டியர் 50-50 டி வச்சுருக்கீங்க, இது உங்கள் வண்டிங்களாண்ணா? ஆமாம், உங்கள் வண்டி. ஓகேண்ணா. இப்போ இந்த வண்டி எத்தனை வருஷமா வச்சுருக்கீங்க நீங்கள்? இப்போதான் எடுத்து ஒரு 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகுது. எடுத்து பார்த்தீங்கன்னா புது வண்டி தான். வண்டி. ஆமாம், புது வண்டி. ஓகேண்ணா. ஓகே. இப்போ இந்த 3 மாதத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கீங்க? 200 ஹவர் ஓடிருக்கு. 200 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. என்னென்ன வேலைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? கரும்பு அடிப்போம், உழவு ஓட்டுவோம், ரொட்டோட்டர் தான், உழவு சேத்துல ரொட்டோட்டர் ஓட்டுவோம். அதான் எல்லா வேலையுமே அந்த கல்ட்ரேட்டுக்கு போய் விவசாயத்தை பொறுத்தவரை எல்லா வேலையும் செய்வோம். எருவடிப்போம், எல்லா அனைத்து வேலையும் செய்வோம். ஓகேண்ணா. இப்போ ரொட்டோவேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள், ரொட்டோவேட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தரும்? ரொட்டோவேட்டருக்கு மைலேஜ் என்ன, ஒரு 6 இல்லை 5.5 கொடுக்கும். 6-5.5 கொடுக்கும். ஓகேண்ணா. இதே கொக்கை கிளப்பிக்கு? கொக்கி கிளப்பிக்கு என்ன ஒரு 5 கொடுக்கும், அவ்வளோதான். 5. இப்போ 5 கிளப்பெலாம் யூஸ் பண்ணிக்கிங்களா? 5.5 கிளப்பியா? அது இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணல. எங்கள் ஊரில் எதை யூஸ் பண்ணல. இதே வண்டி வேறு வண்டி ஓடின்னு இருக்குது. ஓகேண்ணா. இப்போ கரும்பு ரோடுலாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க அதிகபட்சமாக. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 3 மாதத்தில் எத்தனை டன்னு அதிகமாக நீங்கள் இழுத்துட்டு வந்திருக்கீங்க? எத்தனை டன்னு? 12 டன்னு இல்லை 13 டன்னு. இப்போ ஒரு 15 டன்னு நல்லா கவர்லாம் கட்டி ஏற்றுனா தான் ஒரு 15 டன்னு வருவோம். ஓகே. ஆனால் டி சிட்டி தான் யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே. சின்ன டிப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதிகபட்சம் 15 டன்னு வரைக்கும் இழுத்து வரைக்கும் வரும். ஓகேண்ணா. இப்போ 15 டன்னு ரோட்டில் இழுத்துட்டு வரும்போது 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தரும்? 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும்? இது 8 கிலோமீட்டர் தருன்றீங்க. ஓகேண்ணா. இப்போ ஜாண்டியர் தான் வாங்கணும்னு விருப்பப்பட்டது காரணம் என்ன? வண்டி நல்ல வண்டி, நமக்கு சேத்துலலாம் எங்கேயும் உட்காராது, எல்லாத்துக்கும் நல்லா போவோம். ஹை ஸ்பீடு, ஆயில் பிரேக்கு எல்லாமே நல்லா இருக்கு. வேற எதனா வண்டிகள் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி மகேந்திரா இருந்தது. மகேந்திரா நாங்கள் கொடுத்துட்டு இப்போ ஜாண்டியர் எடுத்து. இப்போ மகேந்திராக்கும் இப்போ ஜாண்டியருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வண்டினா நல்ல வண்டின்னு சொல்லுவீங்க நீங்க? இப்போதைக்கு இதுதான் நல்ல வண்டி மாதிரி தெரியுது. பவர் ஸ்டேரிங், அது சாதாரண ஸ்டேரிங். எங்களுக்கு பிடிச்சது ஜாண்டியர் தான். ஓகே. இப்போ உங்க ஊர்ல அதிகபட்சமா என்ன வண்டி இருக்கு அதிகமா, என்ன பிராண்ட்? இப்போ ஜாண்டியர் தான் இருக்கு. ஜாண்டியர் தான் இருக்கு. நீங்களும் ஜாண்டியர் தான் வச்சிருக்கீங்க? ஆமா, எல்லாமே ஜாண்டியர் தான். இது உங்க வண்டிங்களா? ஆமா, அதுவும் இதே மாடல் தான். இதே மாடல் தான். ஓகே. இது எத்தனை HP ண்ணா இதானா? இது 50 HP. 50 HP. 50 HP. ஓகேண்ணா. இப்போ இது ஒன் டைம் சர்வீஸ் பண்ணா எவ்வளவு காஸ்ட் ஆகும்? ஒன் டைம் சர்வீஸ் பண்றதுக்கு ஆயில் சர்வீஸ் இது பண்ணும்போது 6000 ரூபாய் வருமா? அதான் எல்லா சர்வீஸும் மொத்தமாக மாற்றுவோம். மொத்தமாக 6000 ரூபாய், 5500 ரூபாய் அவ்வளோ. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் இந்த ரொட்டேட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, மூளை முடுக்கெலாம் திரும்புறதுக்கு எப்படின்னா நல்லா கட் ஆகுதுங்களா? அதெல்லாம் திரும்பும். நல்லா திரும்பும். அதெல்லாம் நல்லா திரும்பும். அதாவது ஸ்டேரிங்கி எல்லாமே கரெக்டாக, அதெல்லாம் கரெக்டாக திரும்பும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சமாக எத்தனை மணி நேரம் தொடர்ந்து ஓட்டிக்கிறீங்க இந்த சேட்டைக்கெலாம்? நீங்க தெரிஞ்சது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சொல்லுங்க. நமக்கு பிடிச்சது இதான், நமக்கு ஜாண்டியர் தான். நமக்கு ஜாண்டியர் தான். நம்ம இப்போ ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கு சார். நம்ம இந்த வண்டியை நம்ம ஓட்டின்னு இருக்கிறோம் சார். ஓகே, நன்றிண்ணா. ஓகேண்ணா.